எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தக்காளியே இல்லாம ஒரு மீன் குழம்பு வைக்க போறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சாச்சு. நான் வந்து மண் சட்டி வச்சிருக்கேன், நீங்க எந்த பாத்திரமா இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் மண் சட்டி வச்சிருக்கேன், அது சூடேறட்டும். இப்ப அதாவது தேங்காய் எண்ணெய் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு கப் ஊத்திட்டேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு ஒரு அரை டீஸ்பூனு, சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு, கூடவே வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன். அதாவது சின்ன டீஸ்பூன்றதுனால நான் ஒரு டீஸ்பூன் சொல்லல, இதில் அரை போட்டிருக்கு, அதனால அரை டீஸ்பூன் சொல்றேன். பாருங்க, கடுகு சோம்பு எல்லாம் வெந்தயம் பொரிஞ்சிச்சு. இந்த தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் இந்த பொகசை வரும், ஆனால் தேங்காய் எண்ணெய் செய்தீங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்னதாக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடிசா. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும், வேறு எதுவுமே போட வேண்டாம், நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதேமாதிரி ஒரு சின்ன டீஸ்பூனில் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக போட்டுக்கணும், நிறைய சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன்னு. இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சைஸு புளி எடுத்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் புளி வந்து கரைச்சாச்சு. இப்போ இதை ஊற்றிக்கலாம். கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ எங்கள் வீட்டு மிளகாத்தூள், நாங்கள் சாதாரணமாக மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இந்த டீஸ்பூனால் ரெண்டு மூணு அஞ்சு டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியோடு போட்டுக்கலாம். இப்போ எப்பயும் போல் ஒரு தழுவு தழுவி விட்டுக்கலாம். எப்பயுமே மிளகாத்தூள் போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, கட்டி கட்டியாக இருக்கும். அதை வந்து நல்லா வந்து இப்படி நல்லா தழுவி விட்டுடணும். பாருங்கள் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது கூட இன்னும் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொதித்து கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடுவோம். பாருங்க சூப்பராக கொதிச்சிட்ருக்கு, நல்லா கொதிச்சிடுச்சு. இது வந்து அளவு வந்து அரை கிலோ மீனுக்கு மட்டும்தான் இந்த சட்டியில் செய்ய முடியும். நாங்கள் அதனால் அரை கிலோ மீன் தான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறோம். அதுக்குண்டான அளவு தான் இது எல்லாமே போட்டிருக்கிறது. இப்போ மீன் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை கொச்சி நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மீன் போட்டாச்சு. இப்போ போட்டு ஒரு 5 நிமிஷம், அதாவது ஒரு கொதி கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக குழம்பு கொதிச்சிருச்சு, நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டாச்சு. மீன் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள் சரியா, நீங்கள் குழம்பு தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மண் சட்டியில் எப்பயுமே கொஞ்சம் தண்ணியாக இறக்குனா மட்டும்தான் கொஞ்சம் திக்னஸ் வரும். ரொம்ப திக்னஸ் இறக்கிட்டிங்கன்னா சாப்பிடவே முடியாது, ஏன்னா சூடு ஆறாற ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ அது மேலே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். தக்காளியே இல்லாமல் பூண்டே இல்லாமல் சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இப்போ ஒரே ஒரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ண பிறகும் இந்த மண் சட்டியில் வந்து குழம்பு கொதிச்சிட்டே இருக்கு. பாருங்கள் பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன், இருந்தாலும் அது கொதிச்சுட்டே இருக்கு. பாருங்கள்